அட்மின் டாக்ஸ் நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆகுது. வழக்கமாக அட்மின் டாக்ஸ் வந்து சோலாவாக தான் போடுறது. சரி, இன்னைக்கு சத்யாவோட இணைந்து போடுவோம், ஒரு புது காம்பினேஷனை உருவாக்கி பார்ப்போம் அப்படின்னு இப்படி தோண்டி எடுக்கும் பொழுது, அண்ணன் மரியாதைக்குரிய எச் ராஜா அவர்களை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சியில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க. ப்ரிவென்ஷன் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரிவென்ஷன் அரெஸ்ட் எடுக்கும் பொழுது அவர் ஏற்றின வாகனத்தை பார்க்கும் பொழுது அண்ணனை ஏற்றுவதற்காகவே சிறப்பாக ரெடி பண்ணி கொண்டு வந்துருப்பாங்க. சொல்லிட்டு இருந்த வண்டி அதுதான் கரெக்டாக வந்து அரெஸ்ட் பண்ணும்பொழுது கரெக்டாக ஜீப்பும் எடுத்து வந்துருப்பாங்க. இல்லை இல்லை, அந்த வண்டி இது சரியிருக்காது, இது எனக்காக கூண்டு பண்ணிவிடுங்க, அதான் எடுத்துருவாங்க. அப்புறம் அங்கே ஸ்டேஷனில் இல்லைன்னு தெரிஞ்சோன்னு என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, மாநகராட்சியில் போய் ஸ்பெஷலாக வெயிட் பண்ணி வண்டியை எடுத்து போயிருக்காங்க. நான் அப்படி சொன்னேண்ணா, இந்த வன்மத்தை கக்காய் சேர்த்தியா, இது நிகழ்ச்சி வந்து வன்மத்துக்கு அப்படி இருக்குது. அது என்ன போலீஸ் வந்து கூட இருக்கலாம்னு வச்சுக்கேன், பார்க்கறது சடாரா இருக்குது. தாய் பிடிக்கிற வண்டி தான், நாய் பிடிக்கிற வண்டி தான். ஆனால் இந்த வண்டியை போட்டு வைரல் ஆனவனையே இதை பார்த்த நாய்கள் இருக்குல்ல, அந்த திருச்சியில் உள்ள திருநாய்கள், அதுங்க பயங்கர டென்ஷன். இல்லைண்ணா, இல்லை மாநகராட்சியில் போய் ஒரே ஐயா எங்களை பார்த்தா என்ன கேவலமாக இருக்கா, அவ்வளோ கேவலமாக போயிட்டோம் நாங்கள். பிஜேபி காரங்க போய் நாங்கள் அவ்வளோ கேவலமானவங்களா, நாங்கள் உழைச்சி எங்களை ஏற்றுறாண்டியில் அவங்களே ஏற்றி அவங்களே ஏற்றி நாங்கள் உழைச்சி ஊர் ஊராக பாருங்கள், நைட்டு முழுக்க திருநாவரம் பாதுகாத்துக்கிறோம், அவர் வீட்டுக்கு முன்னாடி குலைக்கணும் திருவிழா வந்தாக்கா அப்படி உழைச்சி 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 சோறு திங்கிறோம். இவங்களே பேர் நாங்களாம் ஓட் சாப்பிட்டு இருக்கோமா, இவங்கள இவங்கள பிடிக்க அவங்க என்னாக்கா என்ன நாயை பிடிக்கிற வண்டியில் எங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க. நாய் யோ இவங்கள பிடிக்கிற வண்டியில் நீ எங்களே எடுத்துகிட்டு போயிருக்கிறதுனால இதுக்கே உங்களால் டிஃபமேஷன் வழக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்போ மாநகராட்சி மேலே எல்லாம் நாயும் ஒன்று சேர்ந்து வழக்கு போகிறதுக்காக ஒரு திட்டமிடல் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதனால் இந்த ட்வீட் அண்ணன் வந்து கைதாகும் பொழுது அண்ணன் அப்படி வெட்டி ஏதோ அந்த அந்த ஹேர் ஸ்டைல் தாங்க, அந்த ஹேர் ஸ்டைல் இருக்குது, நீங்கள் பாருங்களேன். இந்த என்ன இந்த இதே தேய்ச்சா ஒரு பூதம் வரும்ல, உச்சி குடிமை கழிவு போட்டிருக்கோம், இது என்ன முன்ன குடிமையா இருக்குது, இந்த அதான்ப்பா இந்த இது அலாவது அதில் ஒரு பூதம் வரும், அப்படி இல்லை ஒரு முடிய முன்னாடி விட்டு கிட்டத்தட்ட அது மாதிரியே இருக்குப்பா அந்த ஹேர் ஸ்டைல். அலாவதுன்னு சொல்லாதரா, அவர்கிட்ட போய் அலாவது அதுக்கே ரெண்டு ட்வீட்டை போடுவாப்புல, ரெண்டு மூணு மாநாட்டம் வர போடுவாப்புல. அதனால அண்ணா அந்த பிடிச்சி ஏற்ற முழுது இல்லைப்பா, கையை பிடிச்சி ஏற்ற முழுது அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஏற்ற பொழுது அண்ணன் வெறித்தனமா ஒரு போஸ்ட் கொடுத்து ஏறுறாப்புல, அது பல பேரும் வந்து கீழே தன்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சிருக்காங்க. அதாவது அதுதான் இல்ல, நீங்க அதை அட்மின் டாக்ஸ் நீங்க பாக்குறதுக்கு நினைக்கிறேன், வாழ்த்த வயதின்றி வணங்கி நின்றுருக்காங்க. ஆமா, ரொம்ப மரியாதை நிமித்தமா பேசியிருக்காங்க. அது என்னமோ தெரியல, எச்சராஜனை போட்ட மட்டும் குசியாயிருக்காங்க. இப்பெல்லாம் நம்ம போடுவோங்கிறதே ஸ்பெஷலாக டைப் பண்ணி போட வச்சுருக்காங்க. இப்படி போட்டால் நம்ம கீழே போய் நம்மளை டாக் பண்ணிடுறாங்க, ப்ரோ அட்மின் டாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு. அந்த வகையில் போட்டதுக்கு அட்மின் டாக்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த போட்டோ தான் நம்ம அண்ணன் கைது பண்ணும் பொழுது எடுக்கப்பட்ட போட்டோ. அது வண்டியில இருக்காப்ல அந்த போட்டோ வேப்பா எடிட்டு உட்காந்து வாய் பார்த்துட்டே இருப்பாப்ல, அவரு கொஞ்சம் ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சு அப்படியே ஜூம் போய் அண்ணனுடைய அந்த ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கை காமிக்கிறாரு, அந்த முடி கிடி அந்த ரியாக்ஷன், அந்த க்ளோஸ் அப் அது முடிதான் இருக்குது. அதை எண்ணி பார்த்தோம்னா அப்படிதான் தேரும் நினைக்கிறேன். மூளை மட்டும் இல்லை, அங்கே முடியும் கம்மி தான் போடுங்க. என்ன மூளை வந்த மாதிரி இருக்குது. அதான் அது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்கனாக்கா, என்னப்பா அது ஏதோ ஆய் அடக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஏன் வாயை வச்சுட்டு நிற்கிறாப்ல அப்படின்னு. என்ன அவசரம் யாருங்கடா, இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எங்கேயோ வெளியூர் போகிறோம்னு வச்சுக்க, ட்ரெயினில் போனால் பரவாயில்ல, பஸ்ஸில் போனோம்னா சிக்கிடுவோம். ஒரு சில நேரம் வந்து பஸ் லேட்டாக எடுப்பாங்க, அப்படி சுற்றி எல்லாரும் அழைச்சிட்டு போகணும், எதிர்பார்க்க நேரத்தில் வந்துடும். ஆமாம், அதுதான் நமக்கு ஒரு நாலு நாலரை அஞ்சு மணிக்கெலாம் இறக்கி விட்டாங்க, ஓகே அங்கே உள்ள பப்ளிக் டாய்லெட்டை நம்ம பயன்படுத்திடலாம். பஸ்ஸுக்கார சில நேரத்தில் ஏழு ஏழரை மணி இறக்கிடுவோம், நமக்கு நாலரை அஞ்சு மணிலாம் கதவை தட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரெண்டு மணி நேரம் நம்ம அடக்கிறது இருக்க பார்த்தீங்கல, தண்ணி குடிக்காமல் மூச்சு விடாமல் மல்லாக்கே உட்காந்துக்கிட்டு அடக்கிறோம். நம்மள்கிட்ட பேசுனா வரும் போகிறோம் பேசாமல், கொஞ்சம் லூஸ் பண்ணி சிரிச்சாலும் கீழே லூஸ் ஆகிடும். அந்த மாதிரி அண்ணன் வந்து மூஞ்ச டைட்டா வச்சிருக்காப்ல, ஒருவேளை வீட்டுல போறதுக்கு மறந்துட்டு வந்து பொதுக்கூட்டத்துக்கு போற அவசியம் தான் மறந்துட்டு அப்ப ரெண்டாவது டைம் போற டைம் இருக்கும். ஆமா, அது என்னன்னு தெரியல, அண்ணன் செக் பண்ணாதான் தெரியும் மேட்டிக்கிட்டு எதுவும் மஞ்சளா இருக்கா இல்லையான்னு. அதனால இதுக்கு கீழே வந்த கருப்பு சாதம் தானே பெருசா ஒண்ணு இருக்காது, அவனா பீஃபு கொடுங்க சாப்பிட போற அது புழு புழுக்கு. சரி, ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன, ஃபஸ்ட்டு கமெண்டே பாருங்க,
இப்போ அந்த குருலசன் போடுவீங்கன்னு ஒரு காமெடி ரூம்ல அந்த காமெடியை அட்டாச் பண்ணிருக்காப்ல அதுக்கு குரல கொஞ்சம் பிடிச்சுக்கொண்டு எப்பா அது கீழே பாருப்பா நீ பார்க்கல கீழே பாருங்க அந்த எப்பா அந்த கீழே உள்ள கவுண்டர்ல அதை அப்படியே ஃபுல் ஸ்கிரீன் வந்து ஜூம் பண்ணி அது பார்த்தீங்கன்னா கொரில்லா பயந்துடணும் அவரும் போட்டிருக்காப்ல கவுண்டர். நான் இந்த இந்த கமெண்ட் எடுத்ததுக்கு காரணமே மேலே உள்ளதுக்காக இல்லை கீழே உள்ளது அந்த கொரில்லா பயந்துருங்கிறதுக்கான கவுண்டர் கொடுத்துருக்காரு பார்த்தியா அந்த கவுண்டர் அட்டாக் தான் நான் முதல்ல எடுத்தது. அதனால கவுண்டர் எப்படி தெரியும் இது நல்ல கவுண்டரு இது அருமையான கவுண்டரு. அதனால் இது முக்கியமான கமெண்ட்டை சூஸ் பண்ணது காரணமே ஒரு பிடிச்சி குருலாசனில் போடுங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை அதுக்கு இல்லை கொருளா பயந்துரும் அப்படிங்கிற பாரு. ஒரு மிருகம் இருக்குன்னா அதை விட கொடி மிருகம் ஒன்று இருக்குது. ஆமாம் இல்லையா ஒரு நாயின்னு ஒன்று இருந்தால் நாயை விட நாய் கேவலம் கிடையாது. மிருகத்துக்கு மிருகம் உலகில் உண்டு சத்யா. அந்த அடிப்படையில் தான் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஆமாம் சத்யா ஒரு எச்சராஜா இருந்தால் ஒரு சீமான் இருப்பார் ஒரு சீமான் இருந்தால் ஒரு எச்சராஜா இருப்பார் ஓட்ட திரும்ப இருப்பான். ஆமாம் அவர் ஓட்ட திரும்ப இருப்பான். அதனால் நீங்கள் அப்படிலாம் நீங்கள் குறைச்சி மதிப்பிட விட இப்போ அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம். ரொம்ப அற்புதமான ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காங்க. நல்லா நல்லா பார் முதேவி நல்லா இல்லை இல்லை அதில் இப்போ அதில் வந்திருக்கு நாம் யூடியூப் புட்டஸ் ஒருபதும் மூதேவின்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை. நல்லா பார் முதேவி அது நாய் பிடிக்கிற வண்டி அப்படின்னு இந்த கமெண்ட்டை போட்டிருக்காங்க. எல்லாரும் அதுலேயே தான் ஒன்றும் இல்லை டிடி ஒன்ல முன்னாடியே 4:30 படம் போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை 4:30 நாலு மணிக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிலையத்துடைய இயக்குநரும் ஒரு அம்மாவும் நிகழ்ச்சியாளரும் வந்து இந்த மாதிரி கமெண்ட்லாம் படிப்பாங்க. அது ஒரு அட்மின் டாக்ஸா கேள்வி கேள்வி பதில் சொன்னாங்க. முன்னோட்டமே ஏதோ ஒரு பேர் போடுவாங்க. என் பேர் வளர்ந்துட்டு எதிரொலியா எதிரொலி எதிரொலி வேற எதிரொலி தான்டா எதிரொலி தான் வெள்ளிக்கிழமை போடுறதா வேற அது பேர் ஒளி முடியும்டா வெள்ளிக்கிழமை போடுறது இது பேர் எதிரொலி எதிரொலி ஒன்று இருக்கு தெரியும். இந்த நீ சொல்றது நிகழ்ச்சி சரி என்ன நிகழ்ச்சின்னு கரெக்டாக கமெண்ட்லாம் எதிரொலிங்கிறான் வெள்ளாங்கிறான் நீங்கள் கரெக்டாக கமெண்ட்ல போடுங்க. அந்த நிகழ்ச்சியில் இப்போ இல்லை அவருக்கு அவர் சொல்றதுல நியாயமான ஒரு பாயிண்ட் இருக்கு சத்யா. இப்போ இதை பண்ணிட்டு அந்த அண்ணன் அந்த வண்டியில் ஏறல போட்டோ இருக்குல்ல அதை திரும்ப போடுங்க. ஆ போட்டோ இருக்கு அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா நாய் பிடிக்கணும்னு ஏன் கன்ஃபார்ம் பண்ணுறாப்புன்னா அந்த போலீஸ்கார் யாருமே உள்ளே ஏறல கவனிச்சிங்களா. ஆமாம் வெளியில் இல்லை தள்ளு 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 வெளியில் இல்லை உள்ள தள்ளி மனிதர்கள் ஏற வண்டி தான் அவங்க ஏறி இருந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எந்த வண்டியில யாரை ஏத்துறதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஒரு கமெண்ட் வந்து நல்லா பாரு முதவே நாய் பிடிக்கிற வண்டின்னு எங்கேயுமே நாய் பிடிக்கிற வண்டின்னு எழுதலப்பா. சில வண்டியா மனநல காப்பகம் வண்டி நாய் பிடிக்கிற வண்டி இல்லப்பா அதுதான் அது என்னன்னாக்கா டிஃபால்ட்டா அதை பார்த்தவொடனே நம்மளால எழுதிடுறாங்க இவர் இருக்காருனாக்கா இந்த வண்டி தான் இருக்கும் அப்படின்னு அங்க போக வேண்டிய இடம் அதுதான். ஆமா ஆமா அப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அதான் விரும்புது. அடுத்த கமெண்ட் சரியா வந்திருக்கு சத்யா. இப்பதான் என்னக்கா அண்ணனுடைய அட்மின் டாக்ஸ் அண்ணனுடைய ட்விட்டிக்குள்ள போய் பார்த்தோம்னாக்கா ஒரு 10 கமெண்ட் டிஃபால்ட்டா இருக்கும். நீ தடுக்கவே முடியாது. ஒரு 100 கமெண்ட் வந்திருக்குனாக்கா 100ல வந்து இந்த 10 கமெண்ட்டை திரும்ப திரும்ப 80 பேர் போட்டிருப்பாங்க. பாக்கி 20 பேர் தான் கொஞ்சம் வித்தியாசம். அந்த 80 பேர் சார்பாக தான் அந்த ஒரு கமெண்ட் எடுக்கிறது. அதேதான் அதேதான் அப்படி வந்து அவர் பழைய அண்ணனுக்கு வந்து டிஃபால்ட் பொதுவான கமெண்ட் வந்து டிஃபால்ட்டான கமெண்ட் வச்சு சரி வாங்க வாங்க வண்டியில இருங்க பேசிட்டே போலாம். நம்மளே பல வாட்டி சொல்லியிருக்கோம்ப்பா. என்னன்னா இது கொஞ்சம் பழைய டைலாக் தான் அண்ணா கொஞ்சம் கண்ணி தான் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது. அதாவது ஒன்றும் வசதியா நல்ல ஒரு டைலாக் ரீச் ஆகும் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான். இந்த மாதிரி கால் சோறும் நம்ம கட் பண்ணிட்டு நம்ம பேசணும். அதனால இப்போ தான் ரீச் ஆகிருக்கு. அது ஏன் வாங்க வாங்க வண்டியில் இருங்க பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னாக்கா ஏன் சொல்கிறாங்க சொல்லுங்கள். நின்றுட்டு பேசக்கூடாது அதே தான் வாங்க கால் வலிக்கும் வண்டியில் ஒன்றும் ப்ரீஸே காத்தடிக்கும் இளையராஜா சாங்க போட்டுட்டு அப்படியே தென்றல் வந்து தீண்டும் ஏன்னா அங்கே வந்து இவர மாதிரி பல பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீ ஏன் தனியாக இருந்து கஷ்டம் போறீங்க நீங்க இந்த கூட்டத்தில் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. ஸ்டாலின் செய்ய மாட்டான் செய்ய மாட்டாரு ஸ்டாலின் செய்ய மாட்டாரு ஸ்டாலின் செய்ய மாட்டாரு ஜாதகம் சரியில்லை செய்ய மாட்டாரு ஜாதகம் சரியில்லை பல பேர் இருக்காங்களா இல்லை வாங்க அங்கே வாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் ஜாதகம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை ஜாதகம் சரி. அதனால தான் அவங்க வந்து பக்குவமாக கூப்பிட்டு போகிறாங்க. எப்பா கொஞ்சம் கவனமாக நல்லா பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு நேயர் அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கவும் அப்படின்னு அடுத்த நேயர் அவருடைய இதாக கேட்டிருக்காரு. இந்த ஒரு கால் நூற்றாண்டு காலமாக ஒரு அரசியல் கட்சியில் வசிக்கும் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து வந்து பேசுகிற வன்மையாக கண்டிக்கணும்.
இல்லை அவங்க ஏங்க கேட்குறாங்கனாக்கா அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது, ஆதாரத்தோட தான் கேட்குறாங்க. ஆமாம், ஏற்கனவே நீதிமன்றமே சொல்லியிருந்துச்சு எச்சராஜா அவர்களுக்கு வந்து மனநல பரிசோதனை செய்யணும் அப்படின்னா பரிந்துரை செஞ்சிச்சு போன ஐடிஎம்கே பிரிவு இல்லையே. அப்போ அந்த பரிந்துரை செஞ்ச பரிந்துரை பண்ணாங்க, அந்த மனநல பரிசோதனை செய்தார்களா இல்லையா அரசு அப்படிங்கிற நமக்கு தெரியல. ஒருவேளை செஞ்சாங்கனாக்கா அதை நமக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் இல்லையா, கூட்டு போகும்போது அப்படியே நீங்கள் இதையும் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கா பொதுவில் நடமாடுறாப்புல எனக்கா ஆள் பார்க்கறதே ஒரு மாதிரி இருக்காப்புல, கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது, வந்து கவிருவாப்புல அப்படின்னு நம்ம அப்பப்போ நம்ம ஜிப்பை வேறு சரி பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, எனக்கா ஆள் அந்த மாதிரி இருக்காப்புல பார்க்குறது கபார்னு கவிருவாப்புல. நான் ஜிப்பு சொல்றதே திடீர்னு போடாம மறந்துடுவாங்க, அதுக்காக சொல்றேன் அப்பப்போ நான் ஜிப் பண்ணி சொல்றேன். ரொம்ப இதா இருப்பாரு, ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாரு. அதனால வந்து இந்த டெஸ்ட் எடுத்தீங்களா இல்லையா? இப்ப பொதுவெளியில நடமாடினா குழந்தைங்க எல்லாம் போயிட்டு இருக்கோம், இதை கடிச்சு கடிச்சு வச்சிருவாப்லையா? இல்ல இல்ல, பத்திரிகையாலே கடிக்க வந்துருவாப்ல. ஆமா, ஒரு ஆன்டி இந்தியன் அவருடைய மனநலம் கருதி உடல்நலம் கருதி தான் அதை கேக்குறாங்க. மனநலம் கருதி தான் என்ன பிரச்சனை அப்படின்னு என்ன சொல்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம நம்ம மனுஷனுக்கு இருக்கிற டாஸ்க்ல மிக முக்கியமான டாஸ்க் நம்ம மனசை சமநிலையாக வச்சுக்கிறது தான். கொஞ்சம் ஏற இறங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா சரக்கு போட போடுவாங்க, ரொம்ப லோ ஆனா சூசைட் பண்ணிக்குவாங்க. அதனால நம்ம மனசை பேலன்ஸா வச்சுக்கலாம். அப்ப நம்ம அதனால அவர் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்காரு, சூசைட் தாட்ல இருக்காரா? இல்ல இப்ப அண்ணா ரொம்ப நாள் ஜெயிக்கல தமிழ்நாட்டுல, எதுவுமே அவங்களுக்கு வந்து ஓட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஸ்கவுட்டுக்கு போனா அங்க 55 ஓட்டு தான் போடுறாங்க பல, ஏன்னா அடிக்கடி புண்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க சுத்தி உள்ளவங்க. அதனால அவர் என்ன பண்ண, கடியும் தாங்கிட்டு உசுரோட இருக்கிறாருன்னா அதுவே பெரிய அவன் தான் வீரன், அவன் தான் வீரன். ஸோ அவர் அவர் மனதளவில் எப்படி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டெடிக்காக கூட அழைச்சிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்க மனதளவில் கொஞ்சம் இதாகிட்டா குடிக்க போடுவாங்கன்ட்டு, இப்போ அண்ணன் டெய்லி குடிக்கிறதுக்கு காரணம் அதானா? மனதளவில் மண்ணு ஆமாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இல்லை, ஸ்ட்ரெஸ் வேணும் இல்லை. அப்புறம் 128 கேஸ் இருக்கணும் சும்மாவா? ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ஒரு ஏரியாவுக்கு போனாலே முடிஞ்சு போச்சாச்சு. அதனால தான் அவர் குடிக்கிறார். ஈரோடு போனால் ஈரோடு ஏஞ்சல், திருப்பூர் போனால் அங்கே ஒரு குஞ்சல் இருக்கும், தஞ்சாவூர் போனால் அங்கே ஒன்று இருக்கும், தூத்துக்குடி போனால் ஒரு வாஞ்சல். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது தான் வேலை உங்களுக்கு. சரி ஓகே, இப்போ அவரை வந்து மனநல காப்பாற்ற கூட்டு போங்க அப்படின்னு சொன்னதா இப்போ சரிதான். ஆனால் போகும்போது எங்கள் என்ன சீமான விஷயத்தை கூட்டு. ஆமாம் ஆமாம், இப்போ இது என்ன முக்கியமான பிரச்சனைனா, இது வந்து இது நடந்து திருச்சியில் நடந்துருக்குது, அண்ணன் ஈஸியாக இருக்காப்புல. நீங்கள் என்ன பண்ணுங்க, பெட்ரோல் செலவு பரவாயில்ல, ஆனால் பரவாயில்ல வந்தாலும் கூட்டு வீட்டு போட்டு நம்ம வந்து வசூல் பண்ணி. ஆமாம், பில்லு மட்டும் கொடுத்துருக்கேன், நம்ம சாங்ஷன் பண்ணுவோம், பொதுவில் போட்டு காமிக்கணும், மக்கள் வசூல் பண்ணி நம்ம காமிக்கணும். மக்கள் இதுக்குன்னா ஒரு கோடி ரூபா கொடுப்பாங்க, ரெண்டு பேர் இவ்வளோ வச்சிருக்கேன். ஐயா பெட்ரோல் காசுக்கு ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா தேவைப்படும், 20 கோடியே நான் வசூல் பண்ணி தர்றேன், 20 கோடியே வசூல் பண்ணி தர்றேன் அப்படின்னு அவங்க சந்தோஷமா கொடுப்பாங்க. திருச்சிக்கு இல்லை, எங்கிட்டா கொண்டு போய் இறக்கிட்டு வந்துருவேன், கைலாசாவே கொண்டு போயிடு, சந்திராயன்ல முடிஞ்சா ஏற்றி விடு, எவ்வளோ வேணும் உனக்கு? ஆனால் அவங்க 20,000 கோடி வேணாலும் வசூல் பண்ணி தரேன். சந்தோஷமா பேசுறேன், அவங்க ஏதோ பீட ஒளிஞ்சுன்னு சொல்லி இருக்கோ கொடுத்துருவாங்க, நம்ம எங்கடா போகுது கண்டுக்கு, நமக்கு யாரா சஸ் பஸ்ட்டு? உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான். நம்ம எப்படி உயிர் வாழ்றது? அந்த வகையில நம்ம அண்ணனுடைய அண்ணனுடைய இருப்புங்கிறது அவசியம். அதாவது வாழ்க்கை முன்னு இருக்குல்ல, ஆடியன்ஸுக்கு தேவைப்படுறது நமக்கு தேவைப்படாம இருக்கு. சரி, ரொம்ப கஷ்டமான விஷயம்ப்பா. சரி, எளிய தமிழ் பிள்ளைக்கு வந்து சோதனை போகுது. உண்மையான மனநோயாளியே சீமா அண்ணா. ஆமா பிள்ளையா, அதுக்கு பேர் தான் கடைசி ஆயுதம் பேர் இருக்கடா அதாவது அதுக்கு பிறகு கிடைச்சி லாஸ்ட் வெப்பன் இல்ல, அது ட்ரம்ப் கார்டு. அந்த 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 ஆயுதத்தை போட்டாலும் தப்பிக்க முடியாது, அதான் பூமராங்க. இல்ல இல்ல, நீ சொல்றது ஒரு வளரிடா, வளரிதான் இங்க தான் இங்கிலீஷ்ல பூமராங்க. ஏய் நீ இது பார்த்ததே இல்லையா? மோக்லி மோக்லி மோக்லி, சின்ன சின்ன குழந்தைகளா சிங்கார சிட்டு குழந்தைகள ஞாயிற்றுல போடுவாங்க நம்ம மதியம் பார்த்தது இல்லையா? அதுல மோக்லி வச்சிருக்கோம்னா அதான் பூமராங்க. அப்படி போய் அடிச்சு திரும்ப நம்ம கேட்கணும், தமிழ்ல வளரிப்பாங்க, அதான் பூமராங்க, அதான் பூமராங்க. அந்த மாதிரி ஒரு பூமராங்க பூமர் மாதிரி பேசுற, அது இல்லடா அவன. நான் பூமராங்கன்னு என்ன பாத்துறேன், கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணன் நாடகம் பார்க்கும்போது ரெண்டு பேரும் சண்டை நடக்கும், நிறைய போர் நடக்கும், அந்த வஜ்ராயுதம் தானது. அந்த வஜ்ராயுதத்துல கடைசி ஆயுதம் இருக்குல்ல, அதான் பூமராங்க. இதை விட்டா என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அந்த அந்த ஆயுதத்தை எடுத்து அவன் செத்துருவான் அப்படின்னு கடைசி. சரி, இப்ப சத்யா பூமராங்க அவரு ஒண்ணு சொல்றாரு, நான் ஒண்ணு சொல்றேன். உண்மையிலேயே பூமராங்கிறது என்ன, வளரியா
அல்லது கடைசி ஆயிடுமா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து பின் பண்ணுங்க. தவறா இருந்தா திருத்திப்போம். இப்ப அந்த மாதிரி வந்து அச்சராஜா அவர்கள் சொன்னது வந்து அவருக்கே திரும்ப வந்திருக்கு. ஹைகோர்ட்டை பார்த்து ஹைகோர்ட் ஆகுது டேஷ் ஆகுது அப்படின்னு சொன்னார்ல. இப்ப நீ எச்சராஜாவை பார்த்து ஊரே அந்த டைலாக் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாருங்க, எச்சராஜாவது மயிராவது, அது அது தரமா சொல்லலாம். ஹைகோர்ட்னா நம்ம சொல்லக்கூடாது, ஆனா அவரு சொல்லலாம். அது தவறு நான் சொல்றேன் பாரு. ஆமா, அவர் சொல்லுவாரு. அப்புறம் போய் படார்னு நீதிமன்றத்தில் நெடுஞ்சானுங்க விழுந்துட்டு வந்துருவாப்புலங்கிறது வேற விஷயம். ஆனா ஊரே இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, எச்சராஜாவது மயிராவது அப்படின்னு தான். தன்வினை தன்னை சுடும் அப்படிம்பாங்கல்ல, ஆப்பு சீவுவோம். ஆனா உட்காரவங்க உட்காராம போயிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம வச்சா அப்போ மறந்துடுவோம். அப்புறம் டயர்டா இருந்து நம்ம போய் கொஞ்சம் பார் பண்ணுவோம்ல, அங்க ஆப்பு இருக்கிறது தெரியாம. அந்த மாதிரி பண்ண அண்ணனுடைய ஒரு வேலை தான் அந்த எச்சராஜாவது மயிராவது மயிராவது. ஒன்று பாருங்க, அடுத்த நேர் வந்து இந்த போட்டோவை போட்டிருக்காங்க. இது என்ன, அதாவது திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி நாய்கள் பயண வாகனம் அப்படின்னு போட்டிருக்காப்புல. போட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து அந்த வலையில் வந்து நாயை பிடிக்கிற காட்சியும் போட்டிருக்காப்புல. வேலூர் சார் ஒன்று ஊதுபத்திலாம் அவர் போட்டிருக்காப்புல. உடன்பிறப்பாக இருக்காப்புல நினைக்கிறேன். இந்த வருங்க இந்த நாய்கள் பிடிக்கிற வண்டியில் போட்டிருக்காப்புல. இது எதுக்காக அப்படி போடுறாப்புல அப்படின்னு தான் நமக்கு தெரியல. நாய் பிடிக்கிற வண்டியை இங்கே கொண்டு வந்து ஏன் போடணும்? நாய் குட்டியா வர்றது, நாயினை கூட ஒதுக்கலாம். ஆமா, இந்த போட்டோ எதுக்காக இங்க கொண்டாந்து போடுறாப்புல, என்ன விஷயமா இருக்கும் தெரியாதான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுதான் தெரியல, உங்களுக்கு ஏதாவது தென்படுதா? நாய்கள் பயண வாகனம், பயணம் பண்றதுக்கு வாகனமா? திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி. ஆமா, பரவாயில்ல, ஏதோ ஏதோ போட்டிருக்காப்புல. அரசியல் தெரிஞ்சவரா இருப்பார் போட்டிருக்காரு, உள்ளிடாத வச்சிருக்காரு, நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. நம்ம அடுத்து உங்க ஹேர் ஸ்டைல் சூப்பர் சார் அப்படின்னு. தேங்க்யூப்பா. இல்ல உங்களை சித்தியா, அது ஓகே. இவரு நம்ம அண்ணன், அந்த பெண்ணு நல்லா இல்லையா? அந்த கலவரத்திலையும் ஒரு ரணகலமா, அந்த ரணகலத்திலையும் ஒரு கிளிகிளிப்பு கேட்டிருக்கு உங்களுக்கு. அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா அவரோட ஹேர் ஸ்டைல பாத்தீங்களா அண்ணன், பாத்தீங்களா உங்களை தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ ரசிக்கிறாங்க பாருங்க. அந்த அந்த கலவரத்துலேயே அண்ணோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. நான் சொன்னால நீங்கள் எந்த ஒரு நீங்கள் நேச்சுரல்ஸ் இப்படி பல சலூன்கள் இருக்குல்ல, ஸ்பாகன் எங்கே போனாலுமே இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் நீங்களே நினைச்சாலும் உங்களோட ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ஒரு வித்தியாசம். அண்ணால குடிமீறி தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆமாம், முன்னாலே குடிமீறி இருக்குதுங்க. அப்போ முன்னாடி ஒன்று தூக்கி போட்டுருக்கிறதுல அது நீங்கள் வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஹேர் ஸ்டைல். அவ்வளோ அற்புதமான ஒரு ஹேர் ஸ்டைல். ஃபேக் ஐடியா அவங்க, ஃபேக் ஐடியா அது என்னன்னு தெரியல. நான் சீன் பண்ணுறது, நான் பார்க்கிறேன், நான் சி, நான் உங்களை இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்து ரசிக்கிறேன். நான் சி, நான் 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 சீனா பாரு, நான் சி, நான் பார்க்கிறேன் உங்களை. இவ்வளோ நேரம் கேப் எடுத்தது இதுக்கு தான் இந்த காம். சரி, இது எடுங்க, இது எடுங்க, அந்த நோட் எடுங்க, அந்த நோட் எடுங்க, எழுதுங்களா, அந்த பேனா விடுங்க. இப்போ இந்த காமெடி சொன்னீங்களா, அதை அப்படியே எழுதுங்க, விறுவிறு எழுதுங்க, சீக்கிரம் விறுவிறுன்னு எழுதுங்க. ஆ, எழுதிங்களா? ஆ, அந்த பேப்பர் அப்படியே 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 வைங்க. ஆ, நாளை முடிங்க, நாளை முடிங்க, நாளை முடிச்சு நாளை இன்னொரு நாள் முடிங்க. ஆ, நீ கொடுங்க. ஆமாம், மதியானம் ஒரு ஷோவுக்கு போகிறேன், அது இந்த காமெடி நம்ம தேவைப்படும். நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ கோரப்படுத்துறேன். நீங்கள் ஏன் இவ்வளோ கோரப்படுத்து? ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த ஷோவில் அந்த காமெடி நம்ம பயன்படுத்த போகிறதில்ல, அதனால நான் அங்கே பயன்படுத்திக்கிறேன். அதனால அட்மிட் டாக்ஸில் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. பூரா படிக்க முடியல, பூரா கெட்ட கெட்ட வார்த்தைகளை தான் போட்டிருக்காங்க. அண்ணன் வாழ்த்த வயதின்றி வணங்கி நின்றுருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் அண்ணனை எப்பொழுதும் வாழ்த்தணும். எப்பொழுதுனா இந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகளால் நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி, அது அவங்களோட வார்த்தை, அது அவங்களோட விருப்பம் வார்த்தையில் பிக் பண்ணுறதுங்கிறது. அதனால் அண்ணன் எச்சராஜா அவர்களை கைது செய்ய முன்னிட்டு வீட்டில் அவர் வந்து வழக்கை சந்திக்குமாறு. ஆமாம், இது ப்ரிவென்ஷன் அரசு தான். சாயங்காலம் என்ன போயிட்டு காஃபி கேட்டிருப்பாப்புல, நெரஷியஸ் காஃபி கேட்டிருப்பாப்புல, காஃபியை கொடுத்து புறமண்டல் அடித்து வரட்டுட்ருப்பாங்க. அவ்வளோதான், இதுக்கு ஏதோ பெரிய பெரிய தியாகி அளவில் போயிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன், நான் ஜெயிலுக்கு போகிறேன், நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் கரெக்டான வண்டி இப்போ தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த வண்டியை வச்சுருக்கீங்க, அதுக்கு நம்ம தேவைப்படும். இன்னும் பல பேர் ஏற்ற வேண்டியது இருக்குது. ஆமாம், நம்ம சீமான ஏற்ற வேண்டியது இருக்குது கூடிய சீக்கிரம். அதெல்லாம் நம்ம கூடிய சீக்கிரம் நடக்கும். அதனால் இந்த அட்மின் டாக்ஸில் நம்ம எடுத்து வச்ச கமெண்ட் அவ்வளோதான். அதனால் அடுத்த அட்மின் டாக்ஸ் தான் நம்ம பண்ணிப்போம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.